Hello friends, glad to meet you to Tamil Top Chaya YouTube channel. If you are new to the channel today, subscribe, like, share and continue watching the channel. Let's go by video draft. Thanks to everyone who watched the video regularly. Thank you. இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். வாங்க தியானிக்க போகலாம். யோசுவா 23 அதிகாரம் 8 வசனம். ஜோஷுவா சாப்டர் 23 வெர்ஸ் 8. இன்னால் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக் கொண்டிருங்கள். அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பலவிதமான சூழ்நிலைகளின் மத்தியில் நீங்கள் கர்த்தரை பற்றிக் கொண்டிருந்தீர்கள். இனிமேலும் உங்கள் வாழ்க்கையில் அவரையே சார்ந்து கொள்ளுங்கள், அவரையே பிடித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பலவிதமான பிரச்சனைகளின் மத்தியிலோ போராட்டங்களையோ சந்திக்கிறவர்களாயிருந்தால், நம்பிக்கை அற்றுப்போயிருப்பீர்கள் என்றால், உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொண்டு கர்த்தரையே பற்றிக் கொண்டிருங்கள் என்று ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அன்பின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல கால வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நெருக்கங்களின் மத்தியில், போராட்டங்களின் மத்தியில் சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை யாராவது கேட்பார்கள் என்றால், உம்மை அவர்கள் பற்றிக் கொள்வதற்கு கிருபை பாராட்டும். உம்மை உறுதியாய் பிடிக்கட்டும். உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிறவர்களை, உம்மையே நம்பி இருக்கிறவர்களை நீர் பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுகிற தெய்வமாயிருக்கிறீர். நீர் அவர்களை பூரண சமாதானத்தினால் நிறைத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், glad to meet you to Tamil Top Chaya YouTube channel. If you are new to the channel today, subscribe, like, share and continue watching the channel. Let's go by video draft. Thanks to everyone who watched the video regularly. Thank you.